வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2023 தமிழ் புத்தாண்டு வருட பலன்கள். இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் சோபகிருதம். தமிழ் வருடங்களில் 37வது வருடமாக வரக்கூடியது. சோபகிருதம் அப்படின்னா சோபனங்கள் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த வருடத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான். மழை தவறாமல் பெய்யும், தானியங்கள் செழிக்கும், பொருளாதாரம் வளர்ச்சி பெறும், மக்கள் சமநிலையோடு நடக்க முற்படுவாங்க. இப்படி இந்த வருடத்திற்கு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். கிரகாதிபத்திய வகையில் இந்த சோபகிருதம் வருடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உண்மையிலே ஓரளவுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மக்களுக்கு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் அதிகரிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பேணி வாழக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். கல்வி, ஆன்மீகம், பொருளாதாரம், கட்டமைப்பு, நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே சுமூகமான வளர்ச்சிகளை பார்க்க முடியும். குறிப்பாக இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதி மற்றும் கடைசி பகுதிகள் இந்த விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குது. மத்திய பகுதிகள் கொஞ்சம் இழுபறியாக போய்கிட்டு இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த சோபகிருத வருடம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையுமே சுமூகமாகவும் சிறப்பாகவும் அமையுது. அதே நேரம் நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். பொதுவான வகையில் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடம் தான் ஜென்ரலாக பார்க்க முடியும். அதாவது ராசி லக்ன ரீதியாக அல்லாமல் பொதுவான நாட்டு நடப்பு வகையில் பார்க்கும் பொழுது இந்த வருடம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலகட்டங்களுக்கு உதவியாக இருக்க போகுது. ஸோ அதனால் ஜென்ரலாக இந்த வருடம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை சரியான முறையில் பயன்படுத்துங்க. உங்களுடைய சேமிப்புகளை அதிகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சோபகிருத வருடத்திற்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கடியான சூழலை கொடுத்துட்டு வரும். ஸோ முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் இந்த தகவல்கள் கொடுக்கப்படுது. அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விஷயங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இது வந்து பொதுவான அமைப்பு. ராசி லக்ன ரீதியாக பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்ப்போம். கும்பராசி மற்றும் கும்ப லக்னம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சோபகிருத வருடம் ஒரு கலவையான விஷயங்களோடு அமையுது. காரணம், இந்த வருடத்திலிருந்து கும்பத்திற்கு ஜென்மச்சனி அப்படிங்கிறதும் ஆரம்பிக்குது. அதே நேரம் மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கமும் கும்பத்திற்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக வருடத்தின் இடைப்பட்ட பகுதிகளில் ராகுகேதுக்குரிய பயிற்சியும் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது எல்லா கிரகங்களுடைய அமைப்புகளும் கும்பத்திற்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆகையினால் கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு அனைத்து விஷயங்களுமே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு கலவையான அமைப்புகளுடைய அமையும். ஒரு பக்கம் அலைச்சல்கள், சிரமங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னொரு பக்கம் அதற்குண்டான ஆதாயங்களையும் நன்மைகளையும் பார்த்துக்கிட்டு வருவீங்க. குறிப்பாக இந்த சோபகிருத வருடம் கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கெல்லாம் மறைமுக ஆதாயங்களோடு அமையும். பர்சனலாக நிறைய விஷயங்களில் சிரமங்கள், அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். அதனால் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த வருடத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளி விஷயங்களில் சில ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியும். குறிப்பாக உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு சகாயம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய உதவிகளை தேடி மற்றவங்க வருவாங்க. அதன் மூலமாக நீங்களும் சில ஆதாயங்களையும் நன்மைகளையும் பார்க்க முடியும். பொது விஷயங்கள்லேருந்து வந்த சங்கடங்கள், அலைச்சல்கள், சிரமங்கள் போன்ற விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும். வெளி இடங்களில் உங்களுக்கான அங்கீகாரங்களை கிடைக்க பெற்று வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை உண்டாக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து வந்த சிரமங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக செய்யணும் அப்படின்னு நினைத்த விஷயங்களை செய்து முடிப்பீங்க. காரிய ரீதியான சிரமங்கள், அலைச்சல்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்களை பார்க்க முடியும். குறிப்பாக உங்களுக்கு அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், சுப காரியங்களை பார்க்க முடியும். அதிலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யுது. இந்த சோபகிருத வருடத்திலிருந்து திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறுது. சுய ஜாதகத்தில் திருமண தடைகள், திருமண தோஷம் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய பரிகாரங்கள் மூலமாக அது சரி செய்யப்பட்டு அதற்குண்டான பலன்களை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது.
குடும்ப சமாச்சாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் பட்டும்படாமலுமே இருக்கும். குடும்ப விஷயங்கள் மற்றும் குடும்ப காரியங்களில் கொஞ்சம் கூடுதல் முயற்சியின் மூலமாக நன்மைகளை பார்த்து வருவீங்க. குறிப்பாக இந்த வருடம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் வெற்றியை பார்ப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் வகையில் ஒரு கலவையான விஷயங்களை பெற்று வருவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு ஆதரவாகவும் சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்ப்பாகவும் செயல்பட்டு வருவாங்க. ஆகையினால் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து அவங்ககிட்ட கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு வருவது நன்மையை கொடுக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்குது. குறிப்பாக கும்பத்திற்கு சமீப காலமாக பெற்றோர்கள் வகையிலிருந்து வந்த மனக்கசப்புகள், கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள் அகலக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இருக்குது. தாய் வகையிலும் சரி தந்தை வகையிலும் சரி உங்களுக்கான ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. ஆனால் அதே நேரம் பெற்றோர்கள் வகையில் ரொம்ப பெருசாக அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதும் கிடைக்காது. வீண் சங்கடங்களை மனஸ்தாபங்களை குறைத்து சுமூகமான முறையில் விஷயங்கள் காரியங்களை கொண்டு போக முடியும். அந்த வகையில் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை கொடுக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில் சங்கடங்கள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட இப்போதைக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து வருவாங்க. குறிப்பாக உங்கள் மூலமாக உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளுக்கு சில சாதகமான அமைப்புகள் ஏற்படும். இளைய உடன்பிறப்புகள் வகையிலும் சில முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். அந்த மாதிரி உங்கள் மூலமாக உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு சில சாதகமான அமைப்புகளை கிடைக்கப்பெற்று வருவாங்க. கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஆதாயமும் உண்டு, அலைச்சலும் உண்டு. குறிப்பாக இந்த சோபக்கிருத வருடம் கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சில எதிர்பாராத ஆதாய அமைப்புகளையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த ஜென்மச்சனி மட்டும் இப்போதைக்கு இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே சீரும் சிறப்புமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் ஜென்மச்சனியும் இப்போ உடன் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் அனைத்து வகையிலும் நன்மைகளையும் சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க. குறிப்பாக கும்பத்திற்கு கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய அனுசரிப்புத்தன்மையை பொறுத்து சாதக பாதகங்கள் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக கடந்த சில வருடங்களாகவே குழந்தைகளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அலைச்சல்களையும் சிரமங்களையும் பார்த்து வந்த பெற்றோர்களுக்கு இப்போதைக்கு அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகி இருக்குது. தவிர அவங்களுடைய குழந்தைகளின் சுப காரியங்கள் போன்ற விஷயங்களும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் பெற்றிருக்கு. குழந்தைகள் வகையிலிருந்து வந்த மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள்லாம் இனி சரியாக ஆரம்பிக்கும். குழந்தைகளும் நிறைய விஷயங்களை கொஞ்சம் மனசிருப்பத்தன்மையோடு செயல்பட்டுட்டு வருவாங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. இருந்தபோதிலும் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவைப்படும். காரணம் விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. நிறைய விஷயங்களை கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆகையினால் மாணவர்கள் கல்வி வித்தைக்காக தங்களுடைய முயற்சிகளை கட்டாயம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஆகையினால் இந்த வருடம் மாணவர்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்போடையே இருக்குது. நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் நிறைய விஷயங்களை கொஞ்சம் பட்டுப்படாமலுமே இருந்துட்டு வருவாங்க. குறிப்பாக கடந்த சில வருடங்களாகவே நண்பர்கள் உறவினர்கள் வகையில் சில நெருடலான விஷயங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த வருடமும் கும்பத்திற்கு அது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் உறவினர் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பட்டுப்படாமலும் இருக்கிறதுனால குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. சொத்துக்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான விஷயங்கள் இருக்கவே செய்யும். வீடு, நிலம், பூமி, வாகனம் போன்ற விஷயங்களை எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்க முடியாது. பொறுமையாக இருந்தீங்கன்னா அதற்கான சாதக அமைப்புகள் தானாகவே உண்டாகும். சிலருக்கு வீடு, வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சுணக்க நிலையை கொடுக்கவே ஆரம்பிக்கும். குறிப்பாக விரையச்சனை காலத்தில் கும்பராசி கும்ப லக்னக்காரங்க நிறைய விரயங்களும் செலவுகளையும் பார்த்து வந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய விரயங்கள் செலவுகள் குறைந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மந்த நிலையை உண்டாக்கும். ஆகையினால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கவனம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு காசு பண சமாச்சாரங்கள் கவனம் அதிகமாக தேவைப்படும். அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் அலைச்சல்கள், உடல் சோர்வுகள் அதிகம் இருக்கவே செய்யும். சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் வழக்கமான செய்து வரக்கூடிய விஷயங்களை தவறாமல் செஞ்சுட்டு வர்றது நல்லது. குறிப்பாக வயதில் மூத்தவங்க உடல் நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் முடிஞ்ச அளவுக்கு சமாதானங்களை நாடிக்கொள்வது நல்லது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது.
கடந்த 4-5 வருடங்களுக்கு மேலாக தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கடினமாக முயற்சி செஞ்சும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இனி உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியான படிப்படியான முன்னேற்றங்களை பார்த்து வருவீங்க. உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவர்களுக்கும் சரி, இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில சாதகமான ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை உண்டாக்கி கொடுக்கும். தொழில் வளர்ச்சி, வேலையில் உயர்வுகள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும். அதே நேரம் அலைச்சல்கள், சிரமங்கள் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. குறிப்பாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்போடே செயல்படுது. வீண் விரயங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த சோபக்கிருத வருடம் கும்பராசி மற்றும் கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் உடன் இருப்பவர்களையும் மற்றவர்களையும் அனுசரித்து போவதன் மூலமாக நன்மைகளை பார்த்து வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.